இப்போ ரெண்டாவது புக்கில் நாலாவது இயல் வடிவியல் பற்றி இந்த ஜாமெட்ரி இதை பார்ப்போம். பக்கம் 85, பக்கம் 85ல் முக்கோணம் வரைதல் செய்முறை வடிவியல் பார்ப்போம். முக்கோணம் வரைதல், முக்கோணம் வரைதல் வந்து இதில் மூன்று டைப் இருக்கு. மூன்று டைப்பில் ஃபஸ்ட் வந்து மூன்று பக்க அளவு கொடுக்கப்பட்டிருக்கும், மூன்று பக்க அளவு கொடுக்கப்பட்டிருக்கும் போது முக்கோணம் வரைதல். ரெண்டாவது டைப் எப்படின்னா ரெண்டு பக்க அளவும் ஒரு கோண அளவும் கொடுக்கப்பட்டிருக்கும், அது ரெண்டாவது டைப். மூணாவது டைப் ஒரு பக்க அளவு கொடுத்துருக்கும், ரெண்டு கோண அளவும் கொடுத்துருக்கும், அது மூன்றாவது டைப். அதாவது ஃபஸ்ட்டு டைப்பில் மூன்று பக்க அளவும் கொடுக்கப்பட்டிருக்கும், இரண்டாவது டைப்பில் ரெண்டு பக்க அளவும் ஒரு கோண அளவும் கொடுக்கப்பட்டிருக்கும், மூன்றாவது டைப்பில் ஒரு பக்க அளவும் இரண்டு கோண அளவும் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம மூன்று பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது முக்கோணம் வரைதல் ஃபஸ்ட்டு டைப் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பக்கம் 85, மூன்று பக்கங்களின் அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பக்கம் 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 அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் XY 6 சென்டிமீட்டர், YZ 5.5 சென்டிமீட்டர் மற்றும் ZX 5 சென்டிமீட்டர் என உள்ளவாறு முக்கோணம் XYZ வரைக அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது XY 6 சென்டிமீட்டர் இருக்கு, YZ 5.5 சென்டிமீட்டர் இருக்கு, ZX 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இந்த மூன்று பக்க அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று பக்க அளவு கொடுக்கப்பட்டிருக்கும் போது முக்கோணம் வரைதல், அதாவது மூன்று பக்கங்களின் அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது முக்கோணம் வரைதல். XY 6 சென்டிமீட்டர், YZ 5.5 சென்டிமீட்டர், ZX 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. மூன்று பக்க அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மூன்று பக்க அளவு கொடுக்கப்பட்டிருக்கும் போது முக்கோணம் வரைதல் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அந்த அளவு கொடுத்ததை வைத்து நாம் ஒரு உதவிப்படம் கண்டிப்பாக வரைந்து கொள்ள வேண்டும். உதவிப்படம் வரைஞ்சிட்டு வரைஞ்சோம்னா நமக்கு ஜியாமெட்ரி வரைவதற்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல உதவிப்படம் வரையணும். முதல்ல உதவிப்படம் வரைக்கும்போது நமக்கு மூன்று பக்க அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதனுடைய பக்க அளவு பெரிய நம்பராக இருக்கின்றதோ அந்த அளவை கிடைமட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஞாபகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்று பக்க அளவு இருக்கிறது, இதில் 6 சென்டிமீட்டர், 5.5, இதில் 5 சென்டிமீட்டர். அப்போ இந்த மூன்று பக்க அளவில் 6 சென்டிமீட்டர் தான் பெரிய நம்பர், பெரிய அளவு 6 சென்டிமீட்டர். அப்போ இந்த 6 சென்டிமீட்டர் இதை கிடைமட்டமாக இருக்குமாறு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது 6 சென்டிமீட்டர் கிடைமட்டமாக இருக்குமாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ XY-ஐ நாம் கிடைமட்டமாக இருக்குமாறு படம் உதவிப்படம் வரைந்து கொள்ள வேண்டும். அப்போது XY 6 சென்டிமீட்டர். அப்போது XY ZZ மேலே போயிடும், ZZ மேலே போயிடும். அடுத்து YZ கொடுத்துருக்கு, YZ 5.5, YZ 5.5. அடுத்து ZX, ZX 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வாய்ப்பு கொள்ள வேண்டும். YZ 5.5, அப்போ மேலே XYZ YZ 5.5 சென்டிமீட்டர். அடுத்து ZX, XZ கொடுத்தாலும் தப்பு கிடையாது, ZX 5 சென்டிமீட்டர். அப்போ 5 சென்டிமீட்டர் இந்த உதவிப்படம் வரைஞ்சிட்டோம்னா இதை வச்சு நம்ம ஜாமெட்ரி ஈஸியாக வரைந்து கொடுத்தோம். முதல்ல இந்த உதவிப்படத்தை நாம் வரைந்து கொள்ள வேண்டும். உதவிப்படத்தை வரைந்து கொள்ள வேண்டும். உதவிப்படம் இப்போ வரைஞ்சிட்டோம். இப்போ இதை வச்சுட்டே நமக்கு வரைஞ்சிக்கலாம். ஜாமெட்ரி எப்படி வரைஞ்சு பண்ணிக்கோ? முதல்ல ஒரு நேர் கோடு வரைஞ்சு, அப்போ
எக்ஸ்ல இருந்து 6 சென்டிமீட்டர் தள்ளி புளி வைக்கணும். ஸ்கேல் எடுத்துக்கிட்ட ஆரோல இருந்து பார்க்க கூடாது, ஆரோல இருந்து பார்க்க கூடாது. நம்ம எக்ஸ் ல எதுல புளி வச்சிருக்கோமோ அந்த எக்ஸ் புளி எக்ஸ்ல இருந்து 6 சென்டிமீட்டர்ல ஒரு புளி வைக்கணும். கரெக்ட்டா குறிப்பிட்ட அளவு எடுத்துக்க 6 சென்டிமீட்டர்ல புளி வச்சு 6 சென்டிமீட்டர்ல புளி வச்சு 6 சென்டிமீட்டர் இருந்து ஒய் வரைக்கு நமக்கு 6 சென்டிமீட்டர் கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்கும். எக்ஸ்ஒய் 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்க்க, எக்ஸ்ஒய் 6 சென்டிமீட்டர். அடுத்து நமக்கு என்ன ஒய் இசட், ஒய் இசட் 5.5, ஒய் இசட் 5.5. அடுத்து இசட் எக்ஸ் 5 சென்டிமீட்டர், இசட் எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இசட் எக்ஸ் இருக்கு போயிட்டு மேலே இசட் ஒரு எக்ஸ்ஒய் இசட். இப்போ இசட் எக்ஸ் பாரு 5 சென்டிமீட்டர். அது 5 சென்டிமீட்டர் எடுத்துக்க, 5 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்து எக்ஸ் இசட் ஆகும், எக்ஸ் இசட் ஆகும் 5 சென்டிமீட்டர். அப்போ கவராயத்தில் பென்சில் மாட்டி எடுக்க, பென்சில் மாட்டி எடுக்க, காம்பஸில் இப்படி எடுத்துக்கிறோம். ஊசி முனைய கரெக்டாக சிங்கிள் இருக்கிற மாதிரி வைத்து கரெக்டாக 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி விரிவாக எடுக்க, கரெக்டாக ஊசி முனை சீரோவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு ஸ்கேலில் இருக்க 5 சென்டிமீட்டர் கரெக்டாக அளந்தெடுக்கும். கேப் வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்து, 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கொண்டு ஊசி முறையை எக்ஸில் வைக்கும், ஊசி முறையை எக்ஸில் வை, எக்ஸில் வைத்துக்கொண்டு இந்த எக்ஸ்ஒய் கோட்டிற்கு மேலே ஒரு வட்ட வில் வைத்து, எக்ஸ்ஒய் கோட்டிற்கு மேலே ஒரு வட்ட வில் வைத்து காம்பஸ் அடிக்கும்போது சென்டர் பகுதிகளுக்கு ஊசி முனைக்கு இடையில தான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சி வெட்டிடக்கூடாது. அப்போது ஊசி முறையை எக்ஸில் வைத்துக்கொண்டு நாம எக்ஸ்ஒய் கோட்டுக்கு மேலே ஒரு வட்டத்தை வைக்கிறோம். இது எத்தனை சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டரில் வைக்கிறோம். 5 சென்டிமீட்டர் ஒய்யை மையமாக வைத்துக்கொண்டு 5.5 சென்டிமீட்டர் போன இந்த 5 எடுத்துக்கணும். இந்த 5.5 சென்டிமீட்டர் பெரிய நம்பர் எது, பெரிய நம்பர் இதில் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
அந்த பெரிய நம்பர் எது நீ கண்டுபிடித்து விட்டு அந்த பெரிய நம்பர் எதுவோ அந்த பக்க அளவு கிடைமட்டமாக கீழே இருக்கிற மாதிரி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ எக்ஸ் ஒய்க்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் நமக்கு 6 சென்டிமீட்டர் உதவி படம் முதல்ல வரைஞ்சிடும். எக்ஸ் ஒய் 6 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டோம். அடுத்து ஒய் இசட் இசட் எக்ஸ் ஒய் இசட்னா இசட் மேலே போயிடும். ஒய் இசட் 5.5 சென்டிமீட்டர். அப்போ ஒய் மேலே இசட் இது 5.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டோம். அடுத்து இசட் எக்ஸ் 5 சென்டிமீட்டர். அப்போது இதில் நம்ம 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வரைஞ்சோம். இப்போ உதவி படம் நாம் வரைஞ்சாச்சு. உதவி படம் வரைஞ்சாச்சு. கணக்கு கொடுத்த உடனே முதல்ல உதவி படம் வரைஞ்சோம். வரைஞ்சா அந்த உதவி படத்தை வச்சு நாம் திரும்ப வரைஞ்சோம். திரும்ப ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம் எந்த நம்பர் அதிகமாக இருக்கிறதோ பெரிய நம்பராக இருக்கிறதோ அது கிடைமட்டமாக வர வேண்டும். அதை மட்டும் ஞாபகம் சரி. இனிமேல் இந்த உதவி படத்தை வச்சு நாம் வரைஞ்சிடலாம். முதல்ல ஒரு நேர் கோடு வரைஞ்சிருக்கும். முதல்ல ஒரு நேர் கோடு வரைஞ்சிருக்கோம். ஒரு நேர் கோடு வரைஞ்சிருக்கு ரெண்டு பேருமா நேராக கொடுத்துருக்கோம். அந்த கோட்டில் ஒரு புள்ளியை குறித்து அந்த புள்ளிக்கு எக்ஸ் அப்படின்னு பேர் இருக்கோம். அந்த புள்ளிக்கு எக்ஸ் அப்படின்னு பேர் இருக்கோம். எக்ஸ்னு பேர் இருக்கோம். திரும்ப எக்ஸிலிருந்து நமக்கு எக்ஸ் ஒய் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. எக்ஸ் ஒய் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அதனால எக்ஸிலிருந்து 6 சென்டிமீட்டர் இதிலிருந்து ஸ்கேல் உதவியால் 6 சென்டிமீட்டர் ஸ்கேல் உதவியால் இந்த 0 கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டேன். இதிலிருந்து கரெக்டாக 6 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வைத்து அந்த புள்ளிக்கு ஒய் அப்படின்னு பேருக்கு அந்த புள்ளிக்கு ஒய் அப்படின்னு பேர். எக்ஸிலிருந்து 6 சென்டிமீட்டர் அரவளவுக்கு பார்த்துருப்பாங்க. எக்ஸில் இருந்து இந்த எக்ஸ் புள்ளியில் இருந்து 6 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வைத்து அதற்கு ஒய் அப்படின்னு பேருக்கு இந்த அளவு மாதிரி 6 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும். 6 சென்டிமீட்டர் ஆறு பெண்டிகள் திரும்ப நமக்கு ஒய் இசட் 5.5 சென்டிமீட்டர். அப்போ தோராயத்தில் அதே மாதிரி 5.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி விரிவாக எடுத்துக்கொண்டு ஊசி முறையை ஒய் அமை வைத்துக்கொண்டு முன்பு வெட்டிய கோட்டை வெட்டுற மாதிரி எக்ஸ் ஒய் கோட்டிற்கு மேலே ஒரு வட்டவில் விட்டு வட்டவில் விட்டு சந்திக்கக்கூடிய அந்த புள்ளிக்கு இசட்னு பேரிடு. சந்திக்கக்கூடிய அந்த புள்ளிக்கு இசட் அப்படின்னு பேரிடு. இசட்னு பேர் இருக்கு. இப்போது எக்ஸையும் இசட்டையும் ஸ்கேல் உதவியால் எடுத்துரு. எக்ஸையும் இசட்டையும் ஸ்கேல் உதவியால் எடுத்துரு. ஸ்கேல் உதவியால் எடுத்துரு. அதே மாதிரி ஒய்யையும் இசட்டையும் ஸ்கேல் உதவியால் எடுத்துரு. எனச்சுன்னா இது நமக்கு 5 சென்டிமீட்டர் உதவி படத்தில் இருக்கும். அது அப்படியே இருக்குது 5. இதில் ஒய் இசட் 5.5. திரும்பவும் ஒருக்கா கரெக்டாக கணினி அளவு பார்த்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும். இதுதான் 3 பக்க அளவு கொடுக்கப்பட்டிருக்கும் போது இந்த கோணம் வரைதல். இதான் இப்போது இன்னொரு வேணால் சொல்லியிருந்தேன். முதல்ல ஒரு நேர் கோடு வரைஞ்சிருக்கோம். ரெண்டு பக்கம் அமுத்தி போட்டோம். அந்த கோட்டில் ஒரு புள்ளி வைத்து அந்த புள்ளிக்கு எக்ஸ்னு பேரிட்டோம். எக்ஸில் இருந்து 6 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வைத்து அந்த புள்ளிக்கு ஒய்யின்னு பேரிட்டோம். இப்போ இதை அளவு பார்த்தினா 6 சென்டிமீட்டர் இருக்கும். திரும்ப கவராயத்தில் பென்சில் மாட்டி எடுத்துக்கொண்டு எக்ஸ் இசட் 5 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி விரிவாயிருக்கு. ஊசி முறையே எக்ஸில் தான் வைக்கணும். எக்ஸில் வைத்து எக்ஸ் ஒய் கோட்டுக்கு மேலே ஒரு வட்டங்கள் கட்டியிருக்கோம். அதே மாதிரி ஒய் இசட் 5.5. அப்போ 5.5 விரிவாயிருக்கு வந்து ஒய் ஊசி முறையில் இருக்க வாங்கி கொண்டு ஒரு வட்டங்கள் கட்டுறோம். சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு இசட்னு பேர் இருக்கிறோம். இசட்டையும் எக்ஸையும் இணைக்கிறோம். இசட்டையும் ஒய்யையும் இணைச்சிடும். அந்த அளவு 5.5 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டர். இப்போ 3 பக்க அளவு கொடுக்கப்பட்டிருக்கும் போது முக்கோணம் வரைதல் இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இதற்கு வரைமுறை நம்ம எப்படி வரைக்கணும் அதை வரைமுறை அப்படின்னு கொடுத்து எடுக்கணும். இப்போ வரைமுறை ஒரு நேர் கோடு வரைந்து எக்ஸ் ஒய் 6 சென்டிமீட்டர் இருக்குமாறு கொடுத்து முதல்ல ஒரு நேர் கோடு வரைஞ்சிட்டோம். நேர் கோடு வரைந்து எக்ஸ் ஒய் 6 சென்டிமீட்டர் இருக்குமாறு கொடுத்தேன். எக்ஸை மையமாக கொண்டு 5 சென்டிமீட்டர்
சென்டிமீட்டர் ஆரம்பமுள்ள ஒரு வட்ட வில்லை எக்ஸ்ஒய் கோட்டிற்கு மேலே இருக்குது, மேலே இருக்கு. அடுத்து ஒய்யை மையமாக கொண்டு 5.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வில்லை எக்ஸ்ஒய் கோட்டிற்கு மேலே முன்பு வெட்டிய வட்ட வில்லை வெட்டுமாறு வெட்டினேன். ஒய்யை மையமாக வெட்டினோம். சந்திக்கும் புள்ளிக்கு இசட் என பெயரிட்டேன். சந்தித்திருந்த புள்ளிக்கு இசட் அப்படின்னு பெயரிட்டுக்கிறோம். அடுத்து எக்ஸ் இசட் மற்றும் ஒய் இசட்டை இணைத்தேன். எக்ஸ் இசட் ஒய் இசட்டை இணைச்சிட்டோம். இப்போ எக்ஸ் ஒய் இசட் தேவையான முக்கோணம் ஆகும். இது ஒரு தேவையான முக்கோணம் ஆகும். இந்த மூன்று பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது முக்கோணம் வரைதல் புரியக்கூடிய நினைக்கிறேன். வரைமுறையும் எழுதணும். முதல்ல கொடுத்த உடனே உதவிப்படம் கண்டிப்பாக வரைந்து, உதவிப்படம் வரைஞ்சிச்சு வரைஞ்சுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். கொடுக்கப்பட்டதில் எந்த பக்க அளவு பெரியதாக இருக்கிறதோ அது கிடைமட்டமாக வர வேண்டும். அதை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும், கிடைமட்டமாக வர வேண்டும். இதுதான் நமக்கு உனக்கு புக்கில் பக்கம் 85 கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கு. அடுத்து இந்த கணக்கின் அடிப்படையில் நமக்கு பயிற்சி கணக்கு கொடுத்துருக்கு. 91 பக்கம் எடுத்துக்கணும். 91 பக்கத்தில் 91 பக்கம் பயிற்சி 4-2 7 பக்கம் 91 7 ஃபஸ்ட்டு டைப்புக்கு உனக்கு ரோமன் லெட்டர் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு 3 கணக்கு கொடுத்துருக்கு. செகண்ட் டைப்புக்கு ஒரு 3 கணக்கு கொடுத்துருக்கு. தேர்ட் டைப்புக்கு ஒரு 3 கணக்கு கொடுத்துருக்கு. உனக்கு 91 பக்கத்தில் 7 ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஃபஸ்ட்டில் 1 கொடுக்கப்பட்ட விவரங்களை கொண்டு எக்ஸ் ஒய் இசட் என்ற முக்கோணத்தை அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்கு. 3 பக்க அளவுமே கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்துக்க எக்ஸ் ஒய் 6.4 சென்டிமீட்டர், இசட் ஒய் 7.7 சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் இசட் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. 3 பக்க அளவு கொடுத்துருக்கு. இப்போ இந்த 3 பக்க அளவு கொடுத்துருக்குறதுல உனக்கு இது ஹோம்ஒர்க். இப்போ இதை வரைஞ்சிட்டு தொடர்ச்சியாக இந்த 3 கணக்கு இப்போ உனக்கு ஹோம்ஒர்க். ஃபஸ்ட்டு கணக்கில் உனக்கு எந்த பக்க அளவு பெரிய நம்பராக இருக்கிறது அப்படின்னு பார்த்துக்க. நமக்கு எது இருக்குது? இசட் ஒய் தான் 7.7 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ அதை கிடைமட்டமாக இருக்குமாறு எடுத்துக்கொள்ள வேண்டும், கிடைமட்டமாக இருக்குமாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒய் இசட் அப்படின்னு போட்டு 7.7 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். எக்ஸ் வந்து உயரத்து, எக்ஸ் வந்து உயரத்து. அடுத்து எக்ஸ் ஒய் 6.4, எக்ஸ் இசட் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. அப்போது நமக்கு எந்த பக்க அளவு கிடைமட்டமாக இருக்கிறதோ அதை நாம் என்ன செய்தோம், பெரிய நம்பராக இருக்கோ அதை கிடைமட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒய் இசட்டை கிடைமட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒய் இசட்டை கிடைமட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒய் இசட் உதவிப்படம் வரைஞ்சா அதை கணக்கு பண்ணி வரைஞ்சிடலாம். இப்போ உதவிப்படம் அமைப்பிட்ட அமைச்சு
7.5 சென்டிமீட்டர் தான். மூன்று பக்க அளவுக்குமே உனக்கு 7.5 சென்டிமீட்டர் தான். எக்ஸ் ஒய் செட்லயே அமைப்பு. அது ரெண்டாவது சம பக்கங்களாக கொண்டு 6.5 சென்டிமீட்டர் அளவை மூன்றாவது பக்க அளவாக கொண்ட இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டு பக்கத்தினுடைய அளவு 4.6 கொடுத்துருக்கு. 4.6 ரெண்டு பக்க அளவுக்கு 4.6, மூன்றாவது பக்க அளவு 6.5. அப்போ மூன்றாவது பக்க அளவு தான் நமக்கு பெரிய நம்பர். அப்போ 6.5 நாம கிடைமட்டமாக இருக்குமாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். 6.5 கிடைமட்டமாக இருக்க மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். 6.5 உதவிப்படுத்த முதல்ல வரைஞ்சு உதவிப்படுத்த ஃபர்ஸ்ட் வரைஞ்சிச்சின்னா நமக்கு ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். உதவிப்படுத்த ஃபஸ்ட்டு வரைஞ்சு ஃபஸ்ட்டு கணக்கு வந்துட்டேன். ரெண்டாவது சமபக்க முக்கோணம் எல்லாமே 7.5. மூன்றாவது கிடைமட்டத்துக்கு 6.5 சென்டிமீட்டர் எடுத்துக்க, மற்ற ரெண்டு அளவு 4.6 சென்டிமீட்டர் எடுத்துக்க, ரெண்டு பக்கமும் சம அளவு. நாம XYZ அமைத்து விடலாம். இந்த ஃபஸ்ட்டு டைப்புக்கு இந்த மூன்று தான் உனக்கு பயிற்சி கணக்கு கொடுத்துருக்கு. இந்த மூன்றையும் நீ வரைஞ்சிரு. அடுத்து ரெண்டாவது டைப் வந்து நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக பார்ப்போம்.